ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தர் போகிறவர்கள் சாகா வரம் பெற்றதாக ஒரு சிலரால் சொல்லப்பட்டு வருகிறதுங்க அது உண்மையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு சித்தர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மையில் சித்தர்கள் நூற்றுக்கணக்கானோ இருக்கிறாங்க அதில் பெண் சித்தர்களும் அடங்குவார்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றுத் தேர்ந்தவர் போகர் இவர் இயற்பியல் வேதியியல் கணிதம் என்று அனைத்து பிரிவுகளிலும் சிறந்து விளங்கியவர் அஷ்டமா சித்திகளையும் கற்றுணர்ந்தவர் இவருக்கு கூடுவிட்டு கூடுபாயும் அபூர்வ கலையும் தெரியுமாம் மனிதர்கள் சாகாவரம் பெறுவதற்கு பல ஆராய்ச்சிகளை தன் சக்தியின் மூலம் மேற்கொண்டவர் அதில் வெற்றியும் கண்டவர் என்ற குறிப்புகள் உள்ளது சாகாவரம் என்பது இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமாகும் மேலும் இது இறைவனுக்கு எதிரான செயலும் ஆகும் என்பதால் பல முனிவர்களும் சித்தர்களும் இவரிடம் இதை நிறுத்தும்படி கோரியுள்ளனர் இதற்கான சான்றுகள் பல முனிவர்கள் குறிப்புகளாக எழுதியுள்ளனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்ற போகர் தன்னுடைய இந்த அசாத்திய ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டார் அதன் பிறகு இவர் அதை பயன்படுத்தினாரா என்பது பலருக்கும் இன்று வரை விடை தெரியாத ஒரு கேள்வியாக தாங்க இருக்குது போகர் கண்டுபிடித்த ஆயிரக்கணக்கான அற்புத மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த சாகா தான் பிரித்து எரியூட்டி பல கட்டத்திற்கு பிறகு பாஷாணங்களாக மாற்றி சில மாற்றங்களை செய்து நவபாஷாணமாக மாறப்பட்டது என்று கூறுகிறார்கள் அந்த நவபாஷாணத்தால் கொண்டு செய்யப்பட்ட சிலைதான் பழனி முருகன் கோவிலில் இருக்கும் நவபாஷான முருகன் சிலை ஆகும் இன்னும் சில நவபாஷான சிலைகளை செய்ததாக குறிப்புகள் உள்ளது ஆனால் அவைகள் எங்கு உள்ளது என்பது யாருக்கும் இதுவரை தெரியாது நவபாஷான முருகன் சிலையை செய்ததும் பழனியில் இருந்து போகர் மாயமாகிவிட்டதாக கூறப்படுகிறது அதன் பின் போகரை யாரும் பார்க்கவில்லை போகர் பழனியிலேயே ஜீவசமாதி அடைந்து விட்டதாகவும் சிலர் கூறுகிறார்கள் பழனியில் இருக்கும் போகரின் ஜீவசமாதிக்கு வியக்க வைக்கும் ஒரு தகவலும் உண்டு பழனியில் இருக்கும் மூலவர் சந்நிதியில் இருந்து போகர் சமாதிக்கு இடையில் ஒரு சுரங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது அதன் மர்மம் என்ன என்பது இன்று வரை அவிழ்க்க முடியாத முடிச்சாகத்தான் இருக்கிறது நம்முடைய மூதாதையர்கள் மற்றும் சித்தர்களின் ஆற்றல் இன்றைய நவீன அறிவியலாளர்களுடன் ஒப்பிடும் பொழுது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது என்று கூறினால் அது மிகையாகாது இன்றைய நவீன யுகம் ஒன்பது கோள்களை கண்டுபிடித்து கூறினாலும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் நவக்கிரகங்களை கூறியிருப்பது ஆச்சரியம் தரும் ஒரு விஷயம்தான் அதை மறுப்போர் இங்கு யாரும் இல்லை அதே போல புஷ்பரக விமானம் என்று புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூறப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் நம்ப முடியாவிட்டாலும் இன்று விமானமாக நம்முடன் நெருங்கிய தொடர்பில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது மற்ற கிரகங்களுக்கு மனிதர்கள் செல்ல முடியும் என்பதை கூறியிருந்தால் யாரும் அந்த காலத்தில் நம்பியிருக்க மாட்டார்கள் ஆனால் இன்று அது அதுபோல்தான் ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்திற்கு பின்னால் விஞ்ஞான அறிவியலும் ஒளிந்து கொண்டிருக்கிறது இதை மனிதன் உணரும் காலம் மிக தொலைவில் ஒன்றும் இல்லை செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு நேரடியாக பழனியில் விழுவதால் இந்த இடத்தை போகர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் நவபாஷாணம் என்பதற்கு ஒன்பது விஷம் என்று பொருள் உள்ளது அதனால் இதனை நேரடியாக பயன்படுத்த முடியாது ஆனால் சிலையிலிருந்து வெளிவரும் நீர் போன்ற திரவத்தை பயன்படுத்தலாம் இதனால் முருகனுக்கு ராக்கால பூஜையில் சிலையின் சிரசில் சந்தனம் வைக்கப்படுகிறது நவபாஷாணத்திற்கு இயற்கையாக இருக்கும் உஷ்ணத்தன்மையை வெளியேற்ற சந்தனம் உதவி புரியும் இதனால் வெளியேறும் தான் தீர்த்தமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதன் மூலம் பல வியாதிகள் குணமடைவதாக கூறப்படுகிறது மனிதனால் சாகாவரத்தை பெற முடியும் என்பது ஒரு தரப்பினரின் வாதமாக இருக்கிறது அறிவியலும் அதை ஒப்புக்கொண்டிருப்பது ஆச்சரிய தகவலாக இருக்கிறது ஒரு மனிதனின் டிஎன்ஏவை சுத்திகரிப்பதன் மூலம் சராசரியாக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் வரை மனிதனால் உயிர் வாழ முடியும் என்பதை அறிவியல் நிரூபித்திருக்கிறது ஆனால் அதற்கான சரியான வழிமுறைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை வருங்காலங்களில் இதற்கான விடைகள் தெரிய வரும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள் அறிவியலாளர்கள் இந்நிலையில் ஏற்கனவே கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை அறிந்த போகர் தான் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்த சாகா மூலிகையை உபயோகப்படுத்தாமல் இருந்திருப்பாரா என்ற கேள்வி அனைவரும் மனதிலும் எழுகிறது நவபாஷான சிலையை செய்ததும் ஜீவ சமாதி ஏன் அடைந்தார் அந்த சுரங்கத்தில் அப்படி என்ன இருக்கிறது அவரின் ஆவி அலைவதாக சர்ச்சைகள் எழுவதும் மீண்டும் போகர் அவதரிப்பார் என்று சித்தர்கள் கூறுவதும் இதை மேலும் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்